சேலம் ரயில் நிலையத்தில் எதிர்பாராத விதமாக ரயில் வண்டிக்கும் நடைபாதைக்கும் இடையே சிக்கிய பீகார் இளைஞரை பெண் காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு சிறு காயங்களோடு பத்திரமாக மீட்டனர். சேலம் ரயில் நிலையத்தில் நான்காவது நடைமேடையில் ரயில்வே தலைமை காவலர் மஞ்சு மற்றும் அஸ்வினி ஆகியோர் இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதன்கிழமை அதிகாலை 1:30 மணியளவில் ஜார்க்கண்ட் மாநிலம் ஹாட்டியாவிலிருந்து எர்ணாகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் சேலம் ரயில் நிலையத்தில் நின்று மீண்டும் புறப்படும் போது ரயிலிலிருந்து குதித்த இளைஞர் ரயில் பெட்டிக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கினார். இதனை கண்ட பெண் காவலர்கள் இருவரும் கண்ணிமைக்கும் நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு லேசான காயங்களோடு இளைஞரை மீட்டனர். பின்னர் இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சிவன்குமார் என்பதும் சேலம் ரயில் நிலையத்தில் இறங்க முற்படும் போது ரயில் புறப்பட்டு விட்டதால் ரயிலிலிருந்து குதித்த போது கீழே விழுந்ததும் தெரியவந்தது. துரிதமாக செயல்பட்டு இளைஞரை மீட்ட பெண் காவலர்களை உயர் அதிகாரிகள் பாராட்டினர்.